ஹலோ வியூவர்ஸ், 8th மேக்ஸ்ல டேர்ம் 3ல எக்ஸசைஸ் 1.5ல 7th சம் சிம்பிளிஃபை. 16 இன்ட்டு 10 ஸ்கொயர் இன்ட்டு 64 பை 4 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 16 வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 4 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 10 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 5 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இன்ட்டு 64 வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 6 எழுதலாம். அதேமாதிரி 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதலாம், அதுக்கு ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலி இந்த 2 பவர் 4 இந்த 2 பவர் 4 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதை தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 5 அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ட்டு 2 4 ஆயிடும். ஆக்சுவலி இது 2 பவர் 2, இது ஒரு 2 பவர் 6, அப்போ 2 பவர் 8. இந்த 2 பவர் 4 நியூமரேட்டர் கொண்டு வந்தோம்னா 2 பவர் 8, இந்த +4 என்ன ஆயிடும், -4 ஆயிடும். இது ரெண்டும் பேஸ் சேமா இருக்கிறதுனால பவர்ஸ் அப்படியே ஆட் பண்ணும்போது நம்ம 8 -4 ஆயிடும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 2 பவர் 4 இன்ட்டு 5 ஸ்கொயர், இதான் ஆன்சர். ஸோ இது சிம்பிளை பண்ணிக்கலாம். 2 பவர் 4னா 16 இன்ட்டு 2 5 ஸ்கொயர்னா 25. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 400. கிவ் த ஆன்சர்ஸ் இன் சயின்டிபிக் நோட்டேஷன். ஏ ஹியூமன் ஹார்ட் பீட்ஸ் அட் அன் ஆவரேஜ் 80 பீட்ஸ் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 80 டைம்ஸ் வந்து பீட் ஆகும் நம்மளுடைய ஹார்ட், ஹியூமன் ஹார்ட் அப்படின்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணும், 1 இயருக்கு எவ்வளோ இருக்கும், 100 இயர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ஹியூமன் ஹார்ட் பீட்ஸ் இன் 1 மினிட். 1 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 80 பீட்ஸ் இல்லையா, 1 மினிட்க்கு வந்து 80 பீட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து அண்ட் 1 ஹவர், 1 ஹவர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்ட் ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர்னா 60 மினிட்ஸ் இல்லையா. ஆக்சுவலாக 1 நிமிஷத்துக்கு 80, அப்போ 60 மினிட்ஸுக்கு அப்போ 60 மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 60 மல்டிப்ளை பண்ணும்போது 4800 வரும். 4800 வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுத சொல்கிறதுனால, ஸோ 4.8. ஸோ அப்போ 1, 2, 3 டிஜிட்ஸ் நம்ம தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்போ 3 டிஜிட் நம்ம சார் பாயிண்ட் வச்சோம்னா அப்போ எழுதணும், நம்ம 10 க்யூப் எழுதணும். ஸோ இது ஆன்சர். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன்னா ஹார்ட் பீட்ஸ் இன் 1 டே. ஸோ 1 டே அப்படின்னும் போது, 1 டே அப்படின்னா 24 ஹவர்ஸ் இல்லைங்களா. ஆக்சுவலாக நமக்கு 1 ஹவருக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 1 ஹவருக்கு இது. அப்போ 24 ஹவர்ஸ்னா 4800 இன்ட்டு 24. ஸோ அப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1,15,200 வரும். இதுக்கு அதேமாதிரி சயின்டிபிக் நோட்டேஷன் இங்கே பாயிண்ட் வச்சுனா 1.152 இன்ட்டு 10 பவர், 1, 2, 3, 4, 5 டிஜிட் இல்லையா, அப்போ 10 பவர் 5. அடுத்தது ஹார்ட் இன் 1 இயர், 1 இயர்னா 12 மந்த் இல்லைங்களா. ஸோ 1 இயர் என்னும்போது நமக்கு 1 டே கண்டுபிடிச்சிட்டோம். 1 டேக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா 1, 1, 5, 2, இது வந்து 1 டே. அதை 365ல மல்டிப்ளை பண்ணலாம். 1 இயர் எடுத்து 365 டேஸ் இல்லையா, 1 டேக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ 365 டேஸ்க்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, அப்போ 7 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா 4.2048 அப்படின்னு போட்டு இன்ட்டு 10 பவர் 7. அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்ஸ் இன்
100 இயர்ஸ். அப்போ இது வந்து ஆக்சுவலாக 1 இயருக்கு, அப்போ இதை 100 ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். 4 2 4 2 0 4 8 ஒன்றும் இல்லை, இதே ஆன்சர் தான். 100 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கூட வந்து ஒரு 2 ஜீரோ சேர்க்கும் போது 10 பவர் 9 ஆகிடும். சரி, தான் ஆன்சர். தேங்க்யூ.